ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். இந்த வீட்டில் ஷூட் பண்ணுற கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வீடு மாற போகிறோம். இந்த வீட்டில் காட்டுறதுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. நான் வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறைய வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி நான் செய்ய ஆரம்பித்ததில் ஒன்று தான் இது. வீடியோஸ் பார்த்து தான் செஞ்சேன். ஆனால் வந்து எனக்கு இது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த இடத்துல மாட்டோம், இந்த வீடு ஃபஸ்ட்டு வர போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது நான் வந்து செஞ்சேன். வீடு வந்து பார்த்துட்டு இந்த விண்டோஸ்க்கு மேலே இது மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நான் செஞ்சேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாமி படத்துகிட்ட இருக்கிற அந்த புறா இது எல்லாமே வந்து கடையில் வாங்கிட்டு வந்து நானாகவே அட்டாச் பண்ணது தான். இது வந்து கிச்சனில் என்னோடய மோட்டிவேஷனுக்காக நான் எழுதுனது. கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது முன்னாடி இருக்கு இல்லையா இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து இது நான் தான் செஞ்சேன். வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டு அந்த கலர் பேப்பர் அதை வச்சு தான் நான் செஞ்சேன். இந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் வந்து கலர் பேப்பர் வச்சு தான் செஞ்சேன். இது வந்து சொன்னேன் இல்லையா, இது வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறதே எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இது தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க அந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து நான் மேலே குத்தி வச்சுருந்தேன். இதுவும் வந்து நான் பண்ணது தான். அப்போ நம்மளோட இது மணி பிளான்ட். இது மணி பிளான்ட்க்கு மேலே அதை பாதுகாக்கிறதுக்காக வந்து டைனோசர் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து குத்தி வச்சுருந்தேன். இது வந்து என் பையன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவான், நம்மளோட மணி பிளான்ட்டை வந்து திருடக்கூடாதுன்றதுக்காக வந்து டைனோசர் வந்து பாதுகாத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவான். யாராவது பிக்கே வந்தாங்கன்னா அங்கே ஒரு பெல் இருக்குல்ல, அதில் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து டிவி ஸ்டாண்டுக்கு மேலே இருந்த டெக்கார் ஐட்டம்ஸ். இந்த விளக்கு வந்து இது நான் தான் பண்ணேன். ஹால் முடிச்சுட்டு போகும்போது லெஃப்ட் சைடு வந்து பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ள பெட்ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஹார்ட். இது அந்த உள்ள நூல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கார்ட்போர்டில் இந்த நார்மல் பார்சல்லாம் வந்து இல்லையா அந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுருந்தேன். இது வந்து ஆப்போசிட் சைடு, அந்த லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் இருந்துச்சு இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதை ஒட்டி வச்சுருந்தேன். அடுத்தது உள்ள பெட்ரூமில் வந்து கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இது பெட்ரூமில் தான் ரெண்டு பசங்களோட பேரும் எழுதி வச்சுருப்பேன். எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு லைனு அந்த மாதிரி நிறைய நான் எழுதி வச்சுருப்பேன். வீட்டில் நிறைய இடத்துல அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுவும் வந்து நான் வீடியோஸ் பார்த்து தான் செஞ்சேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கபிலனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அவனுக்கு மேலேயும் அந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் தான் வச்சுருக்கேன். அப்புறம் நான் என்ன சொன்னலையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சர்க்கிள் டிசைன்னு, பெட்ரூமில் இருக்க ஜன்னலுக்கு மேலேயும் நான் அதை செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஜன்னலுக்கு மேலே அதை வேறு எதுவுமே என்னால் யோசிக்க முடியல, அது அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு அதுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் நாலு பேரோட ஃபிங்கர் பெயிண்ட், அது வந்து பெயிண்ட் வச்சுட்டு அந்த கேன்வாஸில் வந்து ஒட்டியிருக்கோம். சைடில் இருக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணேன். இது வந்து கபிலனோட போர்டுக்கு மேலே இருக்கிற இது. இங்கே இந்த ரூமில் வந்து ரெண்டு கிளாசெட் இருக்கும். இந்த டெக்காரும் நான் தான் பண்ணேன். இது வந்து அவங்க அப்பாவோட கிளாசெட்டு. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு கொடுத்துருப்பான், கபிலனே வரைஞ்சி கொடுத்தது. ஒன்று வந்து ஃபாதர்ஸ் டே கொடுத்துருப்பான், ஒன்று வந்து பர்த்டே கொடுத்துருப்பான். அவனுக்கு வந்து நைக்கினா ரொம்ப பிடிக்கும், அதனால் எந்த பிக்சர் வரைஞ்சாலும் அதை நைக்கி போட்டுருவான். இது வந்து நம்மளோட கிளாஸெட். ஆல்ரெடி நான் பேக்கிங் ஆரம்பிச்சிட்டேன், அதனால் ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் இல்லை. அப்புறம் கீழே இருக்கு இல்லையா ஒரு பாக்ஸு, அது வந்து என்னோடய ஆர்ட்ஸ் திங்ஸ்லாம் இருக்கிற பாக்ஸு. சிசரு, பெயிண்டிங்கு, டேப்பு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த வீட்டில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னா. அடுத்து நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஜெல்லி ஸ்வீட் கிடையாது, ஜெல்லி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய நிறைய வீடியோஸில் பசங்க பசங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா தேடி தேடி எதெல்லாம் நல்லது, பசங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தேடி தேடி தான் நான் நிறைய சமைக்க ஆரம்பித்தேன். பசங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் நான் நிறைய சமைக்கவும் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் நிறைய வீடியோவில் பசங்க பசங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஹெல்தி ஜெல்லி தான் சொல்லுவேன். இது வந்து சைனா கிராஸ் கடல் பாசி இருக்கு இல்லையா,
இது வந்து 8 கிராம், நான் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன், 16 கிராம் எடுத்திருக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சூட்டை கலப்பி விடும் அந்த பிரச்சனைலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரியவங்களுக்கு அப்படி சாப்பிட்லாம். பசங்களுக்கு கடையில் வாங்குகிற ஜெல்லியை விட 100 மடங்கு ரொம்ப நல்லது தான் இது. அதனால் நம்ம வந்து இதை வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது, நீங்கள் அந்த மாதிரி வேணுனாலும் வாங்கி செஞ்சுக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்மில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த கணக்குக்கு எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஒருவேளை இதில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் அந்த தண்ணியில் போயிடும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஊற வச்சிட்ருக்கேன். அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும், திரும்பி அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து தேங்காய் பாலில் தான் இது செய்கிறேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்து செய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து செய்யுங்க. நீங்கள் ஃப்ரோசன் தேங்காயில் செஞ்சீங்க அப்படின்னாலும் அது வந்து கலர் வந்து வேறு மாதிரி வரும், அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். இதில் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், அதில் வந்து 1/2 மூடி எடுத்திருக்கேன் நான். நான் வந்து 3 தடவை பால் எடுத்தேன். அப்போ அந்த முதல் பால் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக மேலே சேர்ப்போம். அப்போ வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும், மேலே வந்து நல்லா திக்கான பால் இருக்கும், கீழே வந்து தண்ணியான லேயர் இருக்கும். அதை சாப்பிடும்போது அந்த ஜெல்லி நொங்கு டேஸ்ட்டு இருக்கும், அது கண்டிப்பாக நொங்கு தான். நொங்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பால் எல்லாத்தோட அளவும் சேர்த்து எனக்கு வந்து 3.5 கப்பு, மெஷரிங் கப்பில் 3.5 கப்பு இருந்துச்சு. இப்போ நம்மளோட அந்த அடுப்பில் வச்சுட்டேன் நான். இப்போ அடுத்து ஜெல்லியும் நம்ம சேர்த்துடலாம், அந்த சைனா கிராஸையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். ஆனால் 1 வாரம் வரைக்கும்னா அது ஃப்ரிட்ஜில் இருக்காது. பசங்களுக்கு அது நொங்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஒருவேளை நொங்கு இது வரைக்கும் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக 1 தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 95% வந்து இது நொங்கு டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் தானே செய்கிறோம், அதனால் ஃபுல்லாக நொங்கு டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, நம்ம போட்ட அந்த சைனா கிராஸ் வந்து நல்லா கரைஞ்சால் போதும். நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நல்லா இளம் தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராது. நான் வந்து கொஞ்சம் முத்தனான தேங்காய்ன்றதுனால கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இளம் தேங்காவை எடுத்தீங்க அப்படின்னா பிரியாது. சர்க்கரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக 1 கொதி வந்தால் கூட போதும். இப்போ நல்லா அது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதை வந்து இப்போ மேலே ஊற்றிடலாம். கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தட்டில் ஊற்றிடலாம். தட்டில் வந்து தட்டை ஜஸ்ட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். அது தேங்காய் பிரிஞ்சிருச்சு இல்லையா, நான் அதனால் வடிகட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிரியலை அப்படின்னா நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. பாருங்கள், அது பிரிஞ்சதுனால அந்த மேலே அந்த முத்தின தேங்காய்ன்றதுனால பிரிஞ்சிருக்கு, இல்லைனா பிரியாது. அந்த மேலே பபுள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது ஆறவே நல்லாவே செட் ஆயிரும் ஜெல்லி மாதிரி. ஆனால் நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லாகவும் சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், கட்டமாக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் இது போட்டிருக்கேன்.
உங்கள் குழந்தைங்க கடையில் ஜெல்லி வாங்கி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் கொடுக்கும்போது பயப்படவே தேவையில்ல, இது வந்து ரொம்ப நல்லது தான். இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க ஊரில் வந்து இது இல்லாத கல்யாண வீடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்து கொடுத்தப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள்ட்ட கேட்டு நான் கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த லேயர் தெரியுது பாருங்கள், கீழே கண்ணாடி மாதிரி, மேலே வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊற்றணும் இல்லையா முதல் பால், அதோட திக்னஸ் தான் அது அந்த டிசைனில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது வந்து நம்ம ஃப்ரோசன் கோகோனட் இங்கே கிடைக்கும் இல்லையா பேக்கெட்டில், அதில் செஞ்சது. இதுலேயும் நான் மேலே அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனேன், ஆனால் வந்து அந்த அளவுக்கு கலர் வந்து வரல, கீழே இல்லை வாட்டர் அந்த தண்ணி மாதிரியும் மேலே வந்து திக்கான கோகோனட் மில்க் அந்த இது வந்து வரல, ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு. வந்து செஞ்சு கொடுங்க, அவங்க குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அவங்களே கேட்பாங்க அம்மா வீட்லேயும் ஜெல்லி செஞ்சு கொடுங்க, நான் கடையில் வந்து வாங்கலை அப்படின்ட்டு. அவன் வந்து எடுக்க அதை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஓ ஓ கீழே வந்துடுச்சு. அவ்வளோதான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். காலையில் பார்த்த டெக்கார் ஐட்டம்ஸ்லேருந்து இப்போ இந்த ரெசிபி வரைக்கும் உங்களுக்கு எது இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.